வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா மிஷன் இம்பாசிபிள். இப்ப ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கும், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கை நாம எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் இருக்கும். டாம் க்ரூஸ் அப்படி நடிப்பாப்ல, அவருடைய ரிஸ்க் பயங்கரமா எடுப்பாரு, இதெல்லாம் எல்லாம் ஓகே, அதை பத்திலாம் பேச வரும்ல. ப்ரோ மோஸ்ட் ஸ்டைல் இது கிடையாது ப்ரோ, நீங்க இருக்கிற ரகசியத்தான சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதில் கேட்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த காலத்திலிருந்து தப்பிக்க முடியாது ஈதன், இந்த மிஷினால நீ எல்லாத்தையுமே இழக்க போற. கேட்டுக்கிட்டீங்களா மக்களே, இந்த ஒரு மிஷினால நீ எல்லாத்தையுமே இழக்க போற அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது கடைசி போர். நான் தான் சொல்றேன், அவங்களுக்கும் நமக்கும் நடக்க போறது கடைசி போர். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எண்டிங் ஆகிறப்போ தான் தெரியும் யார் வின்னர் அப்படின்னு, யார் ரன்னர்னு. அப்புறம் வந்து இதுல ரன்னர்லாம் கிடையாது, இதுல மொத்தமா காலி அப்படி ஆயிரும். ஸோ பாத்துக்கலாம். இப்ப உலகம் மாறிடுச்சு, உண்மைகள் அழிக்கப்பட்டுடுச்சு. மாற்றுவாதிகள், குழப்பவாதிகள், திசை திருப்புவர்கள், நான் படக ஒட்டிக்கிறேன், திசை திருப்பு இருக்கு. என்ன தியாக பேசுறது, சரி விடுங்க, அதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கடந்து போனோம். அப்புறம் ஒரு போர் ஆரம்பமாயிருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், புரியாத மக்களுக்கு சொல்றேன். போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், நடந்துட்டு இருக்குல்ல. கலாரசியில புரிஞ்சுக்கோங்க மக்களை, இப்ப நினைச்சிட்டு இருக்கோம் குண்டை வச்சு ஒருத்தன் வந்து நம்ம சுட்டாதான் போறோம் அப்படி கிடையாது. ஆல்ரெடி அவங்க உளவியல ஆரம்பிச்சிட்டானுங்க, மென்டலாம் அவங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. பார்த்து பல வருஷம் ஆச்சு, என்கிட்ட இருக்கிற பவரை பத்தி உனக்கு தெரியாதா? பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் மாதிரி ஸ்டைலில் ஒருத்தர் பேசிட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க பவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு ஷார்ட் பார்த்தீங்களா, ஹோல் மாதிரி காட்டியிருந்தாங்க, ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி காட்டுறாங்க, அப்புறம் வந்து பார்ட்டிகல்ஸ் மாதிரி காட்டுறாங்க. சர்ன், சுவிட்சர்லாண்டில் இருக்க அந்த சர்னில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தலைவா? அந்த காட் பார்ட்டிகல்ஸ் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்களே, திறந்துட்டீங்க போல. அதை திறந்துட்டீங்களோ, அதுதான் என் சிம்பாலிசமாக சொல்கிறீங்களோ, உங்கள் பவர் என்ன இருக்குன்னு தெரியாமல். எங்கள் முன்னோர்கள் பவர் தெரியும்ல, 14th dimension. முடிச்சு விட்டு போயிருவாங்க, பார்த்துருந்துங்க. ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தலை, என்ன இந்த டைமிங்கில் இறங்கி இப்படி இப்படி உள்ள டீப்பாக இறங்கி தொடக்கிறது தான் வேலை. பொறுத்திருந்து பாருங்க, சிறப்பாக செய்யலாம். ஆனால் உன்னோட முடிவு எப்படி இருக்கும்னு அதுக்கு தெரியும். எங்களோட முடிவு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும், என்னோட முடிவு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். இந்த அப்படின்றது வந்து ஒரு செகண்டில் முடிஞ்சிடும், ஆனால் எனக்குள்ளே இருக்க இந்த ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அது அழியவே அழியாதுன்றது எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு நான் இந்த அழிஞ்சு போகக்கூடிய விஷயத்துக்காக பயப்படணும், அந்த ஃபியரே கிடையாதுன்றதுக்காக தான் இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். இல்லைண்ணா, ஹலோ ஹலோ அப்படி பேசிகிட்டு இருந்திருப்பேன், அது நமக்கு ஒத்து வரல. இதுதான் சொல்கிறாங்களே, இளங்கண்டு பயமரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் உண்மைதான் போனேன். இதை படி தந்துட்டு இந்த உலகமே ஒன்று தேடிக்கிட்டு இருக்கு, உலகமே ஒன்று தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உலகமே ஒன்று தேடிக்கிட்டு இருக்கு. அது எங்கே எப்படி யாருக்குள்ளே வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா காலங்காலமாக ஒருத்தவங்க மனித உடம்பை ஊடாக எடுத்து தான் வந்திருக்காங்க அவங்க, ஏன்னா டேரெக்டாக வர முடியாது ஃபிசிக்கல் ஃபார்மில். ஒரு லைட் வந்து இங்கே பேசினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதுவும் அது பேசுகிறவங்களால புரிஞ்சிக்க முடியுமா? காலங்காலமாக நீங்கள் மழுங்கி போய் கிடக்கீங்க, நாம சாரி உங்களை தவிர்த்து பேசக்கூடாது, காலங்காலமாக நம்மளாம் மழுங்கி போயிருக்கோம். இறைவன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பட்டு உடையை போட்டு கிரீடம்லாம் தலையில் வச்சுட்டுலாம் வரமாட்டாங்க, 4-5 கையில் 1000 வச்சுட்டு வரமாட்டாங்க. அது ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் பேசாது. தம்பி எப்படி இருக்க, வங்காளி சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்காரு, அது வந்து கம்யூனிகேட் பண்ணோம் மண்டேயில். ஸோ அதை உணரணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு தகுதியான ஆளாக இருக்கணும், இல்லை அதனால தான் வர முடியல. அவங்களால வந்து ஆனால் பேசவும் முடியாது, நீங்களும் அது புரிஞ்சிக்க மாட்டேங்குது, என்ன வந்துட்டு ஓடி போயிருவீங்க. ஸோ இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது, அதனால் உலகமே தேடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆற்றல் என்ன பண்ண தெரியுமா, மனித உடம்பு கரெக்டாக ட்யூன் பண்ணி, இந்த எப்படி நம்ம சொன்னோம்ல 5th dimension பற்றி பேசும்போது, இந்த 5th dimension ட்ரெயின் பண்ணி 4th dimensionலேருந்து கன்வே பண்ணி 3rd dimensionக்கு புரிய வைப்பாங்கல்ல, இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்து ஒரு மனித உடம்புக்குள்ளே தான் அவங்க இறங்குவாங்க. இப்படி ஏற்றி எவன் மேலே வச்சுருக்கானோ அவன் உடம்பை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அவன் உடம்பு மூலிமா உள்ளே வந்து தான் இந்த பூமியை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ காலமாக. இதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்துட்டு நான் தான் கடவுள் படைக்க வந்தவன், உங்களுக்கு புரிய வைக்க வந்தவன், தெரிய வைக்க வந்தேன், இப்படிலாம் கம்பு சுத்திரங்கள் நம்பாதீங்க. உங்களை என்னைக்கா இருந்தாலும் அந்த பிரைமேட்டிக்குள்ளே தான் கொண்டு போய் பாட்டுவானுங்க, மேலே அவங்க உட்காந்துக்கிட்டு கீழே பிள்ளை உங்களை சிலைவாக உட்கார வச்சுருப்பானுங்க. பிரைமேட்டியாக ஓட நம்ம எல்லாம் வட்டத்துக்குள்ளே இருப்போம், சுற்றி பார்த்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே திசையாக இருக்கும். அதுதான் என்னோட நோக்கம். உன்னோட நோக்கம் என்ன, எதுக்காக இந்த மிஷனை நீ ஏற்றுக்கிட்ட? அவர் எதுக்காக அந்த மிஷின்லாம் ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல, பட் நான் இந்த மிஷின் எதுக்காக ஏற்றுக்கிட்டேன்னா, ஏங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற வேணாமா? நம்ம எப்பயுமே இந்த மனுஷனாக வாழ்ந்துபிட்டு தின்னுபிட்டு வெந்ததை தின்னுபிட்டு
காலில் போயிட்டு இருந்துச்சு, கக்கா போயிட்டு இப்படியே வாழ்றது. வாழ்க்கையில் நம்ம போன பிறகு இப்போ எப்படி முருகனுக்கு சிவனுக்கெல்லாம் தனியாக நீங்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி நம்மளும் நிற்கணுங்க. வாழ்க்கையில் நம்ம அசையாத ஒரு சின்னமாக நிற்கணும். எப்படி இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இப்படிலாம் பற்றி பெருமைப்படுத்திட்டு இருக்கீங்களே, மனுஷனாக பிறந்தோம்னா நம்ம போன பிறகு நம்மளோட சோடுகள் இங்கே இருக்கணும். அப்போ அதுக்கு தகுதியான விஷயத்தை நம்ம பண்ணணும், ஐ மீன் கொடுக்கணும். நம்மகிட்டருந்து இழந்தால் தான் ஒன்று பெற முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னை வச்சு நான் என்னையதே இழக்கிறேன், ஐ மீன் மக்களுக்காக நான் என்னவே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரியாது, இதனால் எனக்கு எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ கூலாக பேசுகிறீங்க, ஹம்புலாக பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்க ஆட்கள் ரொம்ப பெரிய ஆட்கள், இந்த பிரபஞ்சத்திலே ஆண்டுகிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க பின்னாடி இருக்கும்போது நம்ம எதுக்கு போய் பண்ணோம்? இல்லைக்கா பசங்க, இந்த தேர்ட் டைமென்ஷனில் உட்காந்துட்டு என்னத்தை பிடிக்க முடியும்? ஃபோர்த் டைமென்ஷன்லேருந்து 14th டைமென்ஷன் வரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண ஆள் இருக்கு. ஸோ கவலை வேணாம் மக்களை, அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை தொடவே முடியாது. அவங்க தொட்டினா இங்கே வேறு மாதிரி உருவாக்குவாங்க அவங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்களான்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கால் மட்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா தூக்கி விட்டுறலாம். உங்களுக்கும் இந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இது வந்து ஒவ்வொரு டைமும் அந்த ஆர்டர்ல கிரகிக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய டைலாக். சத்தியமா இந்த டைலாக் நான் சொல்ல மாட்டேன், என் உயிரை கொடுத்தனாவது உங்களை காப்பாத்துது, வாய்ப்பே கிடையாது. நானும் சாக மாட்டேன், நீங்களும் சாகக்கூடாது. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கூப்பிடுவேன், இங்கே வா தம்பி, இங்கே நெல், மேலே மண்டை கல் உள்ள போது மண்டையில் வந்து நசுங்கி செத்து போவேன்னு சொல்லுவேன். கேட்கலையா? முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இழுத்து தள்ளி விட்டுலாச்சு காப்பாற்ற பார்ப்பேன். தள்ளி விட்டாலும் திருப்பி நான் அங்கே நிற்பேன்னா அந்த கல் உள்ளவருடைய கைகிட்டு நின்று வேடிக்கை பார்ப்பேன். இப்போ உங்களை மண்டையில் விழுவும்ல, நீங்கள் சாவீங்கல்ல, அப்போது பக்கத்தில் இருக்கவே நான் சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்கல்ல. புரியுதா? மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, காலங்காலமாக நடந்த விஷயங்கள் மாதிரிலாம் கிடையாது, இங்கெல்லாம் வேறு மாதிரி. அதுக்கப்புறம்லாம் நம்மளாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி 2K kids அப்படின்ட்டு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அந்த 2K kids மைண்ட் செட்டு. ஆனால் 90s kid உடம்பு, புரியுதா உங்களுக்கு? பிரெயின் வந்து 2K kit, பிசிக் அது வந்து 90s kit. இது ரெண்டு கொலாபரேஷன் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு கலவை உருவாகும், அந்த கலவை தான் நான். எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ இந்த மிஷினை முடிச்சாகும், நான் இதை கொத்துக்க மாட்டேன். ஐ மீன் ஒரு ஆள் முன்னாடி வந்திருக்கான், அவனை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த முன்னாடி வந்தாலும் தான் நீங்கள் பெரியார் நினைக்காதீங்க. ஐ மீன் அப்போ வந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், நான் பெரியார்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எனக்கு பக்கத்தில் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா இன்டர்நெட் வாரியர், அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காங்க. அவர் பக்கத்துலலாம் நான் ஒரு சின்ன சிறு இதுவே பாகுபலி பார்த்துருக்கீங்களா, அதில் பாகுபலியோட அந்த இது ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க. கீழே ஒரு சின்ன ஸ்டாச்சு இருக்கும், இந்த பல்வார் தேவனோடது பாகுபலியோடது மேலே பிரம்மாண்டமாக நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இங்கே. இன்டர்நெட் வாரியரோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலே பிரம்மாண்டமாக இருக்குது, நான் கீழே அந்த சின்ன சிலை தான். ஆனால் உங்கள் முன்னாடி வந்து நேரடியாக பேசுகிறேன் அப்படின்றக்காக நான் வந்து பெருசு என்ன கடவுள் பயன்படுத்துகிறார் அப்படிலாம் நான் பேசவே மாட்டேன். மற்றவங்க மாறலாம், எனக்கு தெரியுது, அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்லுங்கள், சரிங்களா? அதுதான் அறிவு. விரைவில் வருதாம்மா, விரைவில். ஸோ சீக்கிரம் பார்த்துருங்க படத்தை. பார்ட் 1 பார்ட் 2 வேற வருது. இதில் பார்ப்போம் என்னென்ன அட்டலியம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதில் வேற விதமாக டெக்னாலஜி காட்ட போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அதை எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை, அந்த எந்த ஆயுதத்தை வச்சு எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சண்டை நடக்க போகுதுன்றதை காட்டவே இல்லை. ஸோ அதை ரிவீல் பண்ணலை, நல்ல விஷயந்தான். படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தோம், புரிஞ்சுப்போம். இதோட இந்த முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிக்கலாம். ஆல் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பட்டா விரைவில்.